என்னகளை
சிறந்ததொருகளே பேசக்கூடிய வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும், உண்மையில் நன்மை இருக்க வேண்டும். சபையறிந்து ஆழம் அறிந்து சிந்தித்து செயலறிந்து பேச வேண்டும் என்று சொல்லி பேச்சுக்கு சில அங்கங்களை வகுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய பேச்சு சிறப்பான பேச்சாக இருக்க வேண்டும். சும்மா வெட்டி பேச்சு வீண் பேச்சு என்ற இடத்துக்கு செல்லாமல் நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்கிற மாதிரி இடத்துல முறையான விவரத்தை கேட்கிறேன். அதுக்கு தகுந்த பதில் நாராயணன் சொல்றியே உன் நாராயணன் எங்க இருக்கா அப்படி கேட்கும் பொழுது
எங்கேயும் இருப்பான், தூணிலை இருப்பான், துரும்புலையும் இருப்பான் சொன்ன உடனே, அப்ப இந்த தூணுல இருக்கானா இருக்கார்னு சொன்ன உடனே, தன் வைத்திருந்த கதையை வைத்து இரண்யாசுரன் அந்த தூணை அடிச்சான். அதுல இருந்து நரசிங்க பெருமாளாக என் பாட்டன் பெருமான் மகாபுஷனாகப்பட்டவர் அவதாரம் எடுத்து வந்து இரண்யாசுரனை அளித்தார். எப்படி கொண்டாரு, எங்கன வச்சு கொண்டாரு? காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மாலை நேரத்திலும் வீட்டிற்குள் வெளியிலும் அல்லாமல் அந்த வாசப்படி நிலவதில் அந்த வாசப்படியில் வைத்து, அதாவது கீழே தலையிலும் அல்லாமல் ஆகாயத்திலும் அல்லாமல் தன்னுடைய மடியில் கிடாத்தி எந்த ஒரு ஆயுதம் பயன்படுத்தாமல் தன்னுடைய நகர்கூறுகளை வைத்து அவன் வயிற்றை பிளந்து அந்த குடலை எடுத்து மாலையாக அணிந்து அவனை உயிரை பிரித்து சென்றான். அவன் வாங்கி வந்த வரம் அப்படி, எந்த ஒரு மனிதராலையும் என்ன கொள்ளக்கூடாது, என்ன மிருகத்தாலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது சொன்னதுனாலதான். மனித உடல் சிங்க முகத்துடன் அவதாரத்தோடு வந்தா நரசிம்மமாக, அப்பேற்பட்ட நரசிம்மம் அவதாரம் எடுத்த பெருமாள் கோபம் தனியாம திரிஞ்சார். அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக அந்த பெண்ணாகப்பட்டவன் உங்களுடைய செஞ்சி லட்சுமி அந்த முல்லை நிலத்து காவலுக்கு போய் அந்த நிலத்துடைய கடவாகப்பட்ட பெருமாளை கல்யாணம் முடிச்சுட்டு போறாங்க. நீங்க இன்னைக்கு காவலுக்கு வந்துருக்கீங்களே, இது என்ன நிலம் குறிஞ்சி? இந்த நிலத்து ஒரு கடவுள் யாரு? வேலன். முருகப்பெருமானே சிறப்பான முறையில் காவல் வச்சிருக்கீங்க வார்த்தையில சொல்லுகின்ற பொழுது கொய்யாமல் உணவை சாப்பிடுங்கள். ஆனா உங்களுக்கு நல்லாவே இறக்க மனசு இருக்கின்றது என்பது இதன் மூலம் தெரிகின்றது. ஏன்னா விதத்திருக்கின்ற திணையை வந்து எந்த ஒரு உஷ்ணக்கூடிய தன்மை வெப்பத்தோட சார்ந்தது, புரியுதுங்களா? இது என்ன இடம்? குளிர்ச்சியான இடம், வெளி விலை சார்ந்த மலைமலை சார்ந்த பகுதி. இந்த குளுமையான இடத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு தட்பேற்ப சூழ்நிலை ஏற்றவாறு உணவுகள் உண்ண வேண்டும். அதனால வெப்பத்தை கொண்ட கருந்தனை உணவா நாங்க உட்கொள்ளுதோம். எம்பெருமான் முருகன் வேலன் கந்தன் கடவன் சிவனின் நெற்றிக்கண்ணிலே ஆறு அக்னி பொறிகளாக அங்கே தீயின் பிளவாக சொரூபமாக தோற்றுவிப்பதால் அவனுக்காக செந்தனை குளிர்ச்சி விட்டு பொருள் அதை வச்சு படைக்கிறோம். இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது கருந்தனையாகப்படுது உங்களுக்கும் செந்தனை முருகப்பெருமானுக்கும். எனக்கு குளிர்ச்சியான இடம் இல்லையா, உண்மையில எனக்கு ரொம்ப குளிர்ந்து பார்த்திருக்கு. ஏன்னா மலைமலை சார்ந்த இடம், குளிர்ச்சியான இடம். ஆக குளிர்ச்சியான இடத்துல இருக்கக்கூடிய நீங்க கருந்தனை சாப்பிடுறீங்கன்னா வெப்பம் தேவை. ஏன்னா ஒரு மனிதனுடைய உடம்புல அளவுக்கு அதிகமா வெப்பம் இருந்தாலும் நோய்க்கு அறிகுறி, அதுவும் நோய்க்கு அறிகுறி. ஆக ஒரு மனிதனுடைய உடம்புல சமமான சீர்நிலையில் இருக்க வேண்டும் வெப்பம். அப்பத்தான் அந்த மனிதனாகப்பட்டவன் ஆரோக்கியமான நிலையில் வாழ்த்துகின்றான் என்று அர்த்தம். ஆகியவற்றை பார்க்கின்ற பொழுது சிறப்பான முறையிலேயே கருந்தனை படைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா செந்தனை முருகப்பெருமானுக்கு, ஏன்னா அவர் ரொம்ப வெப்பமா இருக்காரு, சூடா இருக்காரு, அதாவது படையப்ப ரொம்ப சூடா இருக்காரு, அவரை சூட தணிக்க வேண்டும் என்பதற்காக நீங்க தருந்து காவலுக்கு வந்திருக்கீங்க. படையப்ப சூட தணிக்கணும் காவலுக்கு வரணும் அவசியம் என்ன கிடையாது, எனக்கு என்ன தேவையா? படையப்ப சூட்டு சூடா இருக்காரு, அவர் போய் சூட்ட தணிக்கணும்னு அனமா வந்திருக்கீங்க. அப்புறம் எதுக்கு வந்திருக்கீங்க? திணைய வச்சு படைக்கிறோம், அதனால வெப்பம் குளிர்ந்தாலும் சரி அது குளிராம இருந்தாலும் சரி வாசம் தான் தெய்வத்திற்கு.
பொங்கல் வைக்கிறோம், பொங்கல்ல ஆண்டவன் சாப்பிடுறாரா, கெடா வெட்டுறோம், இறைவன் ஏற்றுக்கொள்றாரா, இதெல்லாம் எங்களுடைய நம்பிக்கை. அவ்வளவுதான், அவன் சாமிடமும் கிடையாது, அந்த அவசியமும் கிடையாது. அறுவடை கதிராகப்பட்டது எப்பொழுதும் அங்க பால் பிடிக்கும் தருவாயில், அங்க முற்றும் தருவாயில் இருக்குதோ அப்பதான் பறவை எல்லாம் கொய்ய வரும். அப்படி சொல்லுங்க, அப்பொழுதுதான் அது விதட்ட வேண்டும். நாத்துல இருந்தே காத்துக்கிட வர முடியும், அதெல்லாம் காக்கிறதுக்கு ஆம்பளை இருக்காரு. இந்த நேரத்துல காக்க வேண்டும் என்பது எங்க அப்பாவோட வேலை. ஏன்னா ஒரு கதிர் வந்து விளையுதுன்னா அந்த பறியக்கூடிய நேரத்துலதான் பால் குடிக்கிற பக்குவம், பால் குடிக்கிற பக்குவத்துலதான் நீங்க வந்திருக்கீங்க. அப்பதான் பறவைகள் அந்த வாசனைக்கு நாடி வரும். ஏன்னா கதிர முத்திருச்சுன்னா பறவைகள் நாடி வராது, சிரமமா இருக்கும் சாப்பிட. தங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் தானே. ராமாயணத்தை யார் சொல்ல முதல்ல யார் எழுதுனா? சொல்ல ரட்சகன் என்று சொல்ல திருடனாகப்பட்டவன் எழுதி வால்மீகி முனிவனாக உருவமாறினான். வழிபறித்து அவளுக்கு யோகம். கதையை மாத்தி விடாத. ஆக சொல்லி மழை வரவாக்கிறீங்களா? இருக்கு ஊர்ல என்ன நினைப்பாங்க? ஒரு விஷயமாக இவர்கள் பேசுகின்ற பொழுது அதுக்குள்ள விஷயத்தை சொல்ல வேண்டும். ஆக இந்த இடத்துல என்ன கிடைக்க போகுது? அப்படின்னு திருடம் சொல்கின்றான், ஐயா திருடுவது என்னுடைய தொழில், வேற வழி காப்பாற்றேன் அவங்களுக்கு பங்கு உண்டு, அவங்க பங்கு ஏற்பார்கள். இந்த திருடன் சொல்ல, நீ வேணும்னு உங்க வீட்டுல போய் உன் பொண்டாட்டிய பார்த்து கேளு, நான் உங்களுக்காகத்தான் இப்படி திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய பாவத்துல உங்களுக்கு சரிவாங்க இருக்குல்ல அப்படின்னு கேட்டு பாரு. அதற்கு உன்னுடைய மனைவி என்ன சொல்கிறார் அப்படி கேட்கின்ற பொழுது, இவர் வீட்டுக்கு போனாரு, உனக்காக முன்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் கூட்ட திருடுறது, என் கூட்ட கவனிக்கிற பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னைக்கு கட்டிட்டு வந்த எங்களுக்கு உழைச்சு போடுறதுன்னு ஓ தலையெழுத்து, நீ திருடன்னு வேலை பார்த்தான, எங்களுக்கு தேவை, எங்களுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்வது உன்னுடைய கடமை. என்ன கழுத்துல தாலியை கட்டிட்டு போய் ஏத்துக்க முடியாது.
இந்த பாவத்தை நீங்க மட்டும் தான் சுமந்தாகணும். ஏனா உங்களுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டோம்னு சொன்னாக்க இந்த புள்ள குட்டியை காப்பாத்துவது உங்களுடைய கடமை. உங்களுக்கு வரக்கூடிய பாவத்துல எங்களுக்கு பங்கு கிடையாது, அது உங்க தலையெழுத்து அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி சொன்ன உடனேதான் இவனா ஒரு பொண்டாட்டியா, இனி இந்த பொண்டாட்டியோட நம்ம இருக்கலாமா, நம்ம இந்த பிள்ளையோட குடும்பம் நடத்தலாமா அப்படின்னு விட்டுவிட்டு இந்த குடும்ப வாழ்க்கையே விட்டுவிட்டு தேவலை என்று நாரதர் மகாமுனிவர் இடத்துல என்னிடத்துல வந்து மறுபடி உரையாடின. நீங்க சொன்னது மாதிரி என்னுடைய மனைவி என் பிள்ளைகளா என்னுடைய பாவத்துல பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா இனிமேல் நான் சொல்றது நீ கேளு. இந்த இடத்துல ராமா ராமா என்ற நாமத்தை சொல்லி தவமிரு, உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்ட பொழுது அவ காட்டுவாசி இல்லையா, ராமாங்கிற வார்த்தை அவ வாயில வரல.